Hello friends, welcome to my YouTube channel. Let's know how. I am Ranjanipriya here. In the video, la Jacobian of composite function adu pathi paakaporom. Idhukku munnadi videos la Jacobian na enna abingra introduction adoda formulas paathom adukapra adukana or examples am paathirukom. Yaar yaar andha videos paakaliyo first andha video paathittu adukapra idu continue pannunga. Jacobian of composite function. Ipo vandu u and v abingiradhu vandu differentiable function of R and S. U and V are the functions consisting variables R and S. That is U is equal to U of R, S, V is equal to V of R, S. At the same time, R and S are the some function of X, Y. In the madri irkrabachatla, namluka dou U, V divided by dou of X, Y. இது ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க u is equal to uங்கிறது function of r, s சரிங்களா rன்றது function of x, y இந்த u க்கு u, v க்கு x, y க்கு சம்பந்தம் கிடையாது ஆனா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது dou of u, v / dou of x, y தான் ஃபைண்ட் பண்ணு அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி சால்வ் பண்ணோம் அப்படினா dou of u, v / dou of r, s ஏனா இந்த u and v are the functions of r and s so dou of u, v / dou of r, s நம்மனால ஃபைண்ட் பண்ண முடியும் அதே மாதிரி dou of r and s ன்றது functions of x and y so dou of r, s / dou of x, y ஃபைண்ட் பண்ண முடியும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த dou of r, s இந்த dou of r, s கேன்சல் ஆயிடும் நம்மளுக்கு dou of u, v dou of divided by dou of x, y கிடைக்கும் சோ அதனால தான் இந்த ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம் if x is equal to root v w y is equal to root of w into u z is equal to root of u and v and also u is equal to r sin theta cos phi v is equal to r sin theta sin phi w is equal to r cos theta இந்த மாதிரி இருக்க பட்சத்துல find dou of x, y, z divided by r, theta, phi அப்படின்னு கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன் இது இல்லை எப்பவுமே u v தான் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும் எக்ஸ் ஒய் தான் வேரியபிளாக இருக்கும் அப்படின்றது இல்லை எது வேணால் என்னவா வேணால் இருக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் எப்போவுமே இது வரைக்கும் நம்ம யூங்கிறது தான் ஃபங்க்ஷனாக இருக்கும் எக்ஸ் ஒய் தான் வேரியபிளாக இருக்கும் ஆனால் இந்த சம்மில் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஜெட் தான் ஃபங்க்ஷனாக இருக்குது யு அண்ட் வி டபிள்யூ தான் வந்து வேரியபிள்ஸாக இருக்குது ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க என்னவா வேணால் இருக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தோன்னே எது எது ஃபங்க்ஷன்ஸ் எது எது வேரியபிள்ஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதுறப்ப கன்ஃபியூஸ் ஆகாது ஃபர்தர் சப்ஸ்டியூட் பண்ணுறது எலமெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறதும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது சரிங்களா சம் பார்க்கலாம் இப்போ வந்து சொல்யூஷன் இதோட x, y, z divided by r, theta, phi. இது find பண்ணும்னா, dou of x, y, z divided by dou of u, v, w. இது find பண்ணும். into dou of u, v, w divided by dou of r, theta, phi. இது ரெண்டையும் multiply பண்ணால் நம்மளுக்கு இந்த value கிடைக்கும். இது formula. இப்போ இது வந்து இதுக்கான formula. first இது find பண்ணுங்களா, dou x, y, z divided by dou of u, v, w இது ஃபைண்ட் பண்ணுமா அதுக்கான ஃபார்முலா இப்போ இதோட ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் எக்ஸ் ஒய் ஜெட் எடுத்து எழுதியாச்சு கிவன் டோ எக்ஸ் டிவைட் பை டோ யு இங்கே ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஒய் ஜெட் வேரியபிள்ஸ் என்னது யு வி டபிள்யூ ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் அப்போ ஃபஸ்ட் ரோ என்னவா இருக்கும் டோ எக்ஸ் டிவைட் பை டோ யு டோ வி டோ டபிள்யூ சரிங்களா டோ எக்ஸ் டிவைட் பை டோ u xல வந்து uங்கிற ஃபங்க்ஷனே கிடையாது ஸோ அப்போ என்ன ஆகிடும் அது ஜீரோ டோ எக்ஸ் டிவைட் பை டோ வி டோ எக்ஸ் டிவைட் பை டோ வி ரூட் வி ரூட் டபிள்யூன்னு இருக்குது ரூட்
v into root w nu eludalaangla root w vandu constant ena number v e porthu da differentiate pandrom so root of w vandu constant adha apdiye vechukrom root v root abindrathu v to the power 1 by 2 nu eludalaama x to the power n na n into x to the power n minus 1 so 1 by 2 minus 1 n enadhu 1 by 2 சரிங்களா அப்போ 1 பை 2 லேருந்து மைனஸ் 1 பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 1 பை 2 கிடைக்கும் பவரில் மைனஸ் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் கொண்டு போயிடுவோமா ஸோ வி டு த பவர் 1 பை 2னு டினாமினேட்டரில் இருக்கும் அது அகைன் பவர் 1 பை 2ன்றது ரூட்டுன்னு எழுதியாச்சு இந்த 1 பை 2 டினாமினேட்டரில் 2 ஸோ ரூட் ஆஃப் டபிள்யூ டூட் பை 2 ரூட் வி இது புரிஞ்சிச்சா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ரூட் v root w ன்றது root v into root w னு எழுதுறோம் அது root w ன்றது கான்ஸ்டன்ட் ஏன்னா வியை பொறுத்து தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறோம் அதனால இந்த w கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வச்சுக்கிறோம் ரூட் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 1 பை 2 ரூட் வி கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து டோ எக்ஸ் டிவைட் பை டோ டபிள்யூ அதே மாதிரி டபிள்யூ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ரூட் வி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரூட் ஆஃப் டபிள்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை 2 ரூட் டபிள்யூ ஸோ ரூட் பி டிவைட் பை 2 ரூட் டபிள்யூ டோ ஒய் டிவைட் பை டோ யூ ஒய்ன்றது டபிள்யூ ரூட் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு யூ இப்போ யூ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரூட் டபிள்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரூட் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 2 ரூட் யூ டோ ஒய் டிவைட் பை டோ வி ஒயில் விங்கிற ஃபங்க்ஷன் இல்லை ஸோ இட்ஸ் ஜீரோ டோ ஒய் டிவைட் பை டோ டபிள்யூ டபிள்யூ பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால ரூட் யூ கான்ஸ்டன்ட் ரூட் டபிள்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை 2 ரூட் டபிள்யூ டோ ஜெட் டிவைட் பை டோ யூ ரூட் வி டிவைட் பை 2 ரூட் யூ ரூட் வி வந்து கான்ஸ்டன்ட் ரூட் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 பை 2 ரூட் யூ டோ ஜெட் டிவைட் பை டோ வி அதே மாதிரி தான் ரூட் யூ டிவைட் பை 2 ரூட் வி டோ ஜெட் டிவைட் பை டோ டபிள்யூ இதில் ஜெட் டேர்ம் சாரி டபிள்யூ டேர்ம் இல்லாதனால இது வந்து ஜீரோ இப்போ எல்லா எலிமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோமா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமா எல்லா எலிமெண்ட்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஓகே இது வந்து நான் டைரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு ஏதாவது எலமெண்ட் ஃபஸ்ட் ரோவில் ஏதாவது எலமெண்ட் ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு எலமெண்ட் மட்டும் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம் சரிங்களா உங்களோட விருப்பம் அது நான் டைரெக்டாகவே சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஜீரோவாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஜீரோவாக தான் இருக்கும் செகண்ட் டேர்மோட கோஃபேக்டர் மைனஸ் ஸோ மைனஸ் ரூட் டபிள்யூ டிவைட் பை 2 ரூட் வி இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆயிரும் இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிரும் ஜீரோ மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோமா ரூட் வி டிவைட் பை 2 ரூட் யூ ரூட் யூ டிவைட் பை 2 ரூட் டபிள்யூ இது கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் இந்த டேர்ம் எடுத்துக்குவோம் ரூட் வி டிவைட் பை 2 ரூட் டபிள்யூ இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம் இது ஜீரோ ஆயிரும் ஸோ இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா சால்வ் பண்ணால் இதில் 1 பை 8 வரும் இதில் 1 பை 8 வரும் ரெண்டும் ஆட் பண்ணால் 2 பை 8 1 பை 4 சரிங்களா ஃபைனலாக நம்மளுக்கு டோ டோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் பை யூ கமா வி கமா டபிள்யூ இதோட வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 1 பை 4 கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்து வந்து டோ ஆஃப் யூ கமா வி கமா டபிள்யூ டிவைட் பை ஆர் கமா தீட்டா கமா பை இதோட ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னது யூ ஸோ யூ வி டபிள்யூன்றது ரோஸ் அது ஒவ்வொரு வேரியபிளை பொறுத்தும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுவோம் ஆர் தீட்டா பை ஆர் தீட்டா பை ஆர் தீட்டா பை ஓகேயா அதோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன் யூவோட யூங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஆர் சைன் தீட்டா காஸ் பை விங்கிற ஃபங்க்ஷன் டபிள்யூன்ற ஃபங்க்ஷன் இது ஒன்றுனா பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணுறோம் டோ யூ டிவைட் பை டோ ஆர் ஆர் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஸோ ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆயிரும் இந்த ரெண்டு டேர்ம் கான்ஸ்டன்ட் இதை அப்படி எழுதிக்கும் அதே மாதிரி தீட்டா டோ யூ டிவைட் பை டோ தீட்டா ஆரும் காஸ் பையும் கான்ஸ்டன்ட் அதை அப்படியே இருக்கும் சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா ஸோ ஆர் காஸ் தீட்டா காஸ் பை
dou u divided by dou phi. Phi பொறுத்து differentiate பண்ணுறோம். So r sin theta அப்படியே constant. Cos phi differentiate பண்ணீங்கன்னா minus sin phi. முன்னாடி minus போட்டிருக்கேன். So நான் நிறைய தடவை உங்களுக்கு ஃபார்முலாலேயும் சொல்லியிருக்கேன், எங்கே c வருதோ அங்கே கன்ஃபார்மாக உங்களுக்கு நெகட்டிவ் சைன் வரும், மைனஸ் போடணும். ஸோ காஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா, முன்னாடி மைனஸ் போட மறந்துடாதீங்க, சரியா? அடுத்து டோ வி டு பை டோ ஆர், அதே மாதிரி ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று இந்த டேர்ம் அப்படி இருக்கும். டோ வி டு பை டோ தீட்டா, ஆர் சைன் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, சைன் ஃபை வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். டோ வி டு பை டோ ஃபை, ஃபையை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஆரும் சைன் தீட்டாவும் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். சைன் ஃபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா காஸ் ஃபை. டோ டபிள்யூ டு பை டோ ஆர், டபிள்யூ வந்து ஆரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ காஸ் தீட்டா கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒன். டோ டபிள்யூ டு பை டோ தீட்டா, தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே காஸ் தீட்டான்றது ஸ்டார்டிங் வித் சி, ஸோ மைனஸ் வரும். ஸோ மைனஸ் ஆர் சைன் தீட்டா. டோ டபிள்யூ டூட் பை டோ ஃபை, இதில் ஃபைவ் டேர்ம் இல்லாதனால ஜீரோ. இப்போ இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ இதுலேயும் அதே மாதிரி தான். நீங்கள் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் ரோவில் ஏதாவது ரெண்டு எலமெண்ட் ஜீரோ பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக இந்த மாதிரி எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம் அப்படி சால்வ் பண்ணலாம். நான் இது டைரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் ஃபைவ் ஃபஸ்ட் டேர்ம் எடுத்திருக்கேன். இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆயிரும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண ஜீரோ, மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம், சரிங்களா? மைனஸ் ஆர் காஸ் தீட்டா காஸ் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ, இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆயிரும், இது இது மல்டிப்ளை பண்ண ஜீரோ, மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு இந்த டேர்ம், ப்ளஸ் இதில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆர் சைன் தீட்டா சைன் ஃபை இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கணும், மைனஸ் இந்த ரெண்டு டேர்ம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஃபை, மைனஸ் ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஃபை, சரிங்களா? இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதே டேர்ம் அதே ஸ்டெப் தான் மறுபடியும் எடுத்து எழுதியிருக்கேங்க, ஏன்னா இதை பார்த்து கண்டினியூ பண்ணுறதுக்காக. இப்போது சைன் தீட்டா காஸ் ஃபை, ஸோ இந்த மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சைன் தீட்டா காஸ் ஃபை இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஃபை ப்ளஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் ஆர் காஸ் தீட்டா காஸ் ஃபை இன்ட்டு ஆர் சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் ஃபை, இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குல்ல, ஆர் சைன் தீட்டா காஸ் தீட்டா காஸ் ஃபை, இந்த ரெண்டு டேர்மில் மைனஸ் ஆர் சைன் தீட்டா சைன் ஃபை இன்ட்டு மைனஸ் ஆர், இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஆர் சைன் ஃபை காமனாக எடுத்திருக்கேன். காமனாக எடுத்துகிட்டா இந்த டேர்மில் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இந்த டேர்மில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், மைனஸும் நான் வெளியில் எடுத்துட்டேன். ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஒன், சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக ஒன் ஆயிரும், ஒன் இன்ட்டு திஸ் மைனஸ் ஆர் சைன் ஃபை, சரிங்களா? இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைன் தீட்டாவை நான் அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா காமனாக எடுக்கிறதுக்காக, வெளியில் எடுக்கிறதுக்காக. இதை சைன் தீட்டாவை சைன் க்யூப் தீட்டான்னு நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம காமனாக எடுத்து எடுத்து சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் சாரி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை நான் க்யூப்னு பண்ணாமல் சைன் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டானே வச்சுக்கிட்டேன், சரிங்களா? காஸ் ஸ்கொயர் பை, இங்கே ஒரு காஸ் பை இங்கே ஒரு காஸ் பை இருக்குது, ஸோ காஸ் ஸ்கொயர் பை ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா, இங்கேயும் ஒரு காஸ் தீட்டா இருக்குது, ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பை, இங்கேயும் ஒரு காஸ் பை இருக்குது, ஸோ காஸ் ஸ்கொயர் பை
sin theta அப்படி சரிங்களா plus in the term minus into minus plus ஆயிரும் r into r r square sin theta இங்க sin theta வேற எதுவும் இல்ல so sin theta அப்படியே வச்சுக்கிறோம் இங்க ஒரு sin phi இருக்கு இங்க ஒரு sin phi இருக்கு so sin square phi ஆயிடுச்சா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை இது வந்து காமனாக இருக்குது அதாவது இந்த ரெண்டு டேர்மில் மட்டும் சொல்கிறேன் இந்த ரெண்டு டேர்மில் மட்டும் சொல்கிறேன் ஆர் ஸ்கொயர்டு இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இருக்கா இதில் சைன் தீட்டா இதுலேயும் சைன் தீட்டா இருக்கா இதில் காஸ் ஸ்கொயர் பை இதுலேயும் காஸ் ஸ்கொயர் பை இப்போ இந்த மூணு டேர்மையும் நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் பை அப்போ என்னாகும் இதில் ரிமைனிங் இருக்கிறது என்னது சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்போ புரியுதா நான் ஏன் இந்த க்யூப் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன்னு காமனாக வெளியில் எடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்காக தான் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ ஈக்குவல் டு 1 ஆயிடும் ஸோ இது மல்டிப்ளை பண்ணும்போது 1 இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவா ஸோ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா காமனாக எடுத்துட்டோன்னா இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் ப்ளஸ் இதில் சைன் ஸ்கொயர் சாரி காஸ் ஸ்கொயர் பை இருக்கும் இதில் சைன் ஸ்கொயர் பை இருக்கும் ஸோ காஸ் ஸ்கொயர்ட் பை ப்ளஸ் சைன் ஸ்கொயர்ட் பை இதோட வேல்யூ என்னாகும் ஈக்குவல் டு 1 ஆயிரும் ஸோ 1 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் சைன் தீட்டா ஃபைனலாக நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு டோ டோ ஆஃப் யூ கம்மா வி கம்மா டபுள்யூ டிவைட் பை ஆர் கம்மா தீட்டா கம்மா ஃபை இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ட் சைன் தீட்டா இப்போ பழைய இப்போ ரெண்டு வேல்யூஸும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் இதோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் இதோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டோ ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா ஜேட் டிவைட் பை டோ ஆஃப் ஆர் கம்மா தீட்டா கம்மா ஃபை அதோட வேல்யூ கிடச்சிடும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா டிவைட் பை 4 அப்படின்ற வேல்யூ கிடச்சிடும் சரிங்களா இவ்வளோதான் இதோட இது இவ்வளோ பெரிய சம்மா இருக்குன்னு பயப்பட வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் உங்களுக்கு 1 மார்க் க்வெஸ்சனில் இதுக்கான ஃபார்முலாஸ் இல்லை டைரெக்டாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இந்த மாதிரி வேல்யூஸ் தான் இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வரும் பயப்படாதீங்க பெரிய சம்மாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்